ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான ஆய்வறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு அளித்த ஆய்வறிக்கையின்படி உரிய சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு திட்டம். 1104 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சந்திரயான் 4 திட்டத்தை விரிவாக்கம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல். நிலவிலிருந்து பாறைகள் மற்றும் மண்ணை பூமிக்கு கொண்டு வந்து ஆய்வு செய்யும் வகையில் திட்டம் விரிவாக்கம் என தகவல். வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யும் இஸ்ரோவின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இந்தியா சார்பில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கவும் அடுத்த தலைமுறை ஏவுகணை உருவாக்கவும் அனுமதி. பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக 79,156 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க அமைச்சரவை ஒப்புதல். இதன் மூலம் நாட்டில் உள்ள 63,000 கிராமங்களில் உள்ள சுமார் 5 கோடி பேர் பயனடைவார்கள் என மத்திய அரசு தகவல். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் மூத்த நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை. துணை முதல்வர் பதவி குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியான நிலையில் ஆலோசனை நடத்தியதாக தகவல். இந்திரா காந்திக்கு நேர்ந்தது போல் உங்களுக்கும் நேரும் என ராகுல் காந்திக்கு ஷிண்டே சிவசேனா அணி எம்எல்ஏ மிரட்டல் விடுத்த விவகாரத்திற்கு மு க ஸ்டாலின் கண்டனம். ராகுல் காந்திக்கான பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். அரசு முறை பயணமாக அமெரிக்கா செல்லும் பிரதமர் மோடி செப்டம்பர் 21 தேதியன்று குவாட் உச்சி மாநாட்டில் பங்கேற்பு. 22 தேதியன்று அமெரிக்க வாழ் இந்தியர்களுடன் கலந்துரையாடும் பிரதமர் செப்டம்பர் 23 தேதி ஐநா பொதுச்சபையில் உரையாற்றுகிறார். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் தகவல். மிச்சிகனில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய அவர் மோடியை எங்கு எப்போது சந்திப்பார் என்ற விவரத்தை தெரிவிக்கவில்லை. So when India, which is a very big abuser, he happens to be coming to meet me next week, and Modi, he's fantastic. I mean, fantastic man. பெரியாரை தொடாமல் தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து. பெரியாருக்கு விஜய் மரியாதை செலுத்தியது மகிழ்ச்சி, நண்பர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்றும் பேட்டி. நல்ல ஒரு விஷயம், யாரா இருந்தாலும் தமிழ்நாட்டில் பெரியாரை தாண்டி பெரியாரை மீறி பெரியார் பெரியாரை தொடாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது. நண்பர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். லெபனானில் ஹெஸ்பல்லா அமைப்பினர் பயன்படுத்திய பேஜர்களை குறிவைத்து தாக்குதல். பேஜர் கருவிகள் வெடித்து 11 பேர் உயிரிழப்பு. ஒரு மணி நேரத்தில் அடுத்தடுத்த பேஜர்கள் வெடித்தது. 4,000 பேர் படுகாயம், 400 பேர் கவலைக்கிடம். லெபனானில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் காரணம் என ஹெஸ்பல்லா அமைப்பினர் குற்றச்சாட்டு. இஸ்ரேலுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதாகவும் பழிக்கு பழி வாங்கப் போவதாக ஹெஸ்பல்லா கிளர்ச்சியாளர்கள் மிரட்டல். பெரியாரின் பிறந்த நாளுக்கு விஜய் மரியாதை செய்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக திருமாவளவன் வரவேற்பு. சமூக நீதி அரசியலை முன்னிறுத்தும் விஜய் மீது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாகவும் பேட்டி. தனது செயல்பாடுகளை சரி என ஏற்றுக்கொண்டு விஜய் கூட்டணிக்கு வரட்டும், இல்லை என்றால் அவர் வேலையை பார்த்துவிட்டு போகட்டும் என சீமான் கருத்து. சினிமா அனுபவம் போதாது, நமது வரலாறு மொழி உள்ளிட்டவற்றை கற்றுக்கொண்டு விஜய் வர வேண்டும் எனவும் பேட்டி. எனக்கு ஒரு கனவு இருக்கு, இதை ஏற்றுக்கொண்டு எவர் வரின்னு ஏற்போம். குறிப்பா இந்திய திராவிட கட்சிகள் தவிர்த்து தம்பி வந்து இந்த எங்க அண்ணன் செய்யறது சரின்னு ஏற்றுக்கொண்டு வந்தால் ஏற்கிறது, இல்லைன்னா அவர் வேலை பார்த்து போண்டிதான். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்பு. அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என வானிலை மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்பு. பகல் நேர அதிகபட்ச வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் பதிவாகக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி போலீஸ் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. பாலாஜி மீது கொலை கொள்ளை என 59 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தகவல்.
தன்னை மடக்கிய போலீசார் மீது ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி இரண்டு முறை துப்பாக்கியால் சுட்டதாக வடக்கு மண்டல இணை ஆணையர் பரவேஷ்குமார் தகவல். இன்ஸ்பெக்டர் சரவணன் தற்காப்புக்காகவே காக்காத்தோப்பு பாலாஜியை சுட்டதாகவும் பேட்டி. என்கவுண்டருக்கு பிறகே சுடப்பட்டது ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்பது தெரிய வந்ததாக காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையர் பரவேஷ்குமார் தகவல். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகே பாலாஜியை அடையாளம் தெரிந்ததாகவும் பேட்டி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 54,800 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிலோ வெள்ளியின் விலை 1,000 ரூபாய் குறைந்து 96,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எதிரணியினருடன் வாக்குவாதம் ஏற்படும் தருணங்களை எப்படி கையாளுவீர்கள் என கேள்வி எழுப்பிய விராட் கோலி. தன்னை விட அதிகம் சண்டை போட்ட அனுபவம் விராட் கோலிக்கே உண்டு என பதிலளித்த கௌதம் காம்பீர்.